நீங்கள் என்ன என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா முட்டை மசாலா தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கிடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லா சூடாகட்டும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ அனல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கருகிடும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டை, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக வறுப்பிடட்டும். எதுக்கு அப்படின்னா காரம் பிடிக்கிறதுக்காக. ஸோ இது நல்லா வறுப்பிட்டுருச்சு, இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அதே கிடாயில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இது நல்லா சுடட்டும். இப்போ ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க, ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க, அப்புறம் ஒரு அன்னாசி பூ, அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னு ஒரு பச்சை மிளகாய் கீர்னது சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம் பொடியாக. ஸோ அந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, வதங்கட்டும். இதை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டும் இதோட சேர்த்துடலாம். ஸோ நான் இப்போ செய்கிறது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதெல்லாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாட போகட்டும். தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அந்த ஸ்மெல் போய் நல்லா வெந்து வரணுன்றதுக்கு தான், கிரேவியாக வேணுன்றதுக்கு. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதை நல்லா கொதி வரட்டும். இது வந்து டிஃபன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணியிருந்த முட்டையும் இதோட சேர்த்துட்டோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த கிரேவிலாம் அதுக்குள்ளே நல்லா இறங்கி நல்லா மசால் பிடிச்சிருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.